அதே மாதிரி தான் சோல் ட்ரேடரும் சோல் ட்ரேடிங் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் சோல் ட்ரேடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஜேர்னல்ல என்னெல்லாம் வந்து நம்ம லெவன்த் அண்ட் டுவெல்த் அண்ட் எல்லாம் எதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோமோ அந்த கான்செப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த அக்கௌண்டன்சி கான்செப்ட்ஸ் வந்து சோல் ட்ரேடிங் அதுவே பார்ட்னர்ஷிப்க்கு எப்படி ஒர்க் ஆகும் ஏன்னா சோல் ரீடிங்றது ஒரு பிஸ்னஸ் ஒரு பர்சன் பண்ணக்கூடிய பிசினஸ் அவர் தான் ஓனரா இருப்பாரு அவர் தான் வேலை கொடுப்பாரு அவர் தான் அக்கௌண்டன்சி பார்ப்பாரு ஆனா பார்ட்னர்ஷிப்ல வந்து நிறைய ஓனர்ஸ் இருப்பாங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் பிரிக்கணும் ப்ராஃபிட்ஸ் ஒருங்கா கொடுக்கணும் போனஸ் ஒருங்கா கொடுக்கணும் செலவுகள் ஒருங்கா பண்ணணும் ஸோ இது இந்த மாதிரி இருக்கும் போது எப்படி அக்கௌண்ட்ஸ் நடக்கும் எப்படி அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ணுவாங்க பார்ட்னர்ஷிப்ல அதுதான் டு லர்ன் ஸோ ரொம்ப இனிமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வரப்போகுது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டெஸ்ட் ஸோ இன்னில இருந்து நான் நான் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டா நீங்க படிச்சீங்கன்னா ஷியோர் நான் கொடுக்கக்கூடிய டெஸ்ட் உங்களுக்கு மார்க்குக்காக இல்லாமல் பட் நீங்க என்னென்னலாம் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணணும் பார்ட்னர்ஷிப் சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டுவெல்த்தில் ஸோ நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐ வில் பி த ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ அதை பேர் சொல்லிடுறேன் ஸோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் நம்ம இனிமே டோன்ட் எவர் வீடியோ ஸ்கிப் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாமல் படிச்சிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் கேட்குறீங்க ஐ குடண்ட் கிவ் ஆல் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாருக்குமே ஆன்லைன் கிளாஸஸ் என்னால் கொடுக்க முடியாது அதனால கோயிங் அங்கே போஸ்ட் எவ்ரி திங் இன் யூடியூப் யூடியூப்லேயே எல்லாம் போஸ்ட் பண்ணலாம் இருக்கேன் பட் யூ கோயிங் டு டேக் த டெஸ்ட் இஸ் டூட்லி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஸோ எஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பார்ட்னர்ஷிப்பில் வந்து அக்கௌண்டன்ஸி இது வரைக்கும் இருந்துருக்கு ஸோ பார்ட்னர்ஷிப்பில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ்வலி என்ன பண்ணுவோம் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் பண்ணுறதுக்காக ஜேர்னல் லெட்ஜர் ட்ரையல் பேலன்ஸ் ரெக்டிபிகேஷன் பிஆர்எஸ் அண்ட் சப்சிடரி புக்ஸ் நிறைய விஷயங்கள் டிப்ரஸேஷன் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பண்ணுறோம்

எல்லாருக்குமே தனித்தனி கேபிட்டல் போட்டிருப்பாங்க இல்லையா சோ ஒருத்தவங்க பிப்டி தௌசண்ட் குடுத்துருக்கலாம் ஒருத்தவங்க எயிட்டி தௌசண்ட் குடுத்துருக்கலாம் ஒருத்தவங்க டூ லேக்ஸ் குடுத்துருக்கலாம் கேபிட்டலா சோ இந்த இடத்துல பார்ட்னர்ஷிப்ல வந்து நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு லேர்ன் அ லாட் அந்த விஷயங்கள் தான் படிக்க போறோம் சோ ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க படிச்சுக்கிட்டு வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு டெஸ்ட் டெஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வீக்ல சோ கம்மிங் வீக்ல தட் இஸ் ஃப்ரம் மண்டே சோ அக்கவுண்ட்ஸ் ஃபார் பார்ட்னர்ஷிப்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்படி பண்ணணுங்கிற தெரிஞ்சுக்கணும் ஏன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வை ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நிறைய புக்ஸ்ல வந்து வித் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிடல் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு நிறைய பேர் கொஸ்டின் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளால வி கேன் ஹெட் டு பிக் பெரிய விஷயங்களுக்கு போகணும் ஸோ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கேபிட்டல் எப்படி பண்ணணும் ட்ராயிங்ஸ் எப்படி இந்த பண்ணணும் திங்ஸை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போகலாம்

இன்வெஸ்ட் பண்றாங்க ஒன் இயர்க்கு தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட் ஐ மீன் பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த தௌசண்ட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும் ஏன்னா இப்போ யூஸ்வலி நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் வி நீ வி வில் பி கெட்டிங் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா நம்ம இன்ட்ரெஸ்ட ரிசீவ் பண்ணுவோம் நம்ம வாங்குவோம் இல்லையா பேங்க்ல கூட இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்றோம் நம்மளும் பே பண்ணுறோம் நம்ம லோன் வாங்கினா நம்ம எப்படி பே பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நான் இதை என் கம்பெனி நடத்துறதுக்காக கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரணும் சோ

தட் இஸ் லைக் நம்ம நம்மளுக்கான செலவு கம்பெனி இப்ப நீங்க வந்து எந்த ஒரு அக்கௌண்டன்சி பண்ணும் போதும் நீங்க பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பிசினஸ் வச்சு படிக்கணும் சோ பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க படிக்கும் போது உங்க கம்பெனில இருந்து உங்க பார்ட்னர்ஸ்க்கு போகுது பரவாயில்ல பட் உங்க கம்பெனில இருந்து வெளியே போகுது பணம் அப்ப அது என்ன உங்களுக்கு செலவு எக்ஸ்பென்ஸ் அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம செலவா நம்ம எடுத்துப்போம் சோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிடல் இஸ் கிரெடிட்டட் டு த பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸ்க்கு போய் சேருது அது அட் த அக்ரீட் ரேட் வித் ரெஃபரன்ஸ் டு த டைம் சோ என்ன ரேட் அதெல்லாம் பேசி தான் அவங்க வந்து சைன் பண்ணிருப்பாங்க இல்லையா சோ அந்த அக்ரீட் ரேட்ல தான் கொண்டு போவாங்க

ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போறேன் சேம் ஏபிசிடி இருக்காங்க இந்த நாலு பேருமே வந்து வேற வேற கேபிட்டல் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து தௌசண்ட் கொடுக்குறாரு பி வந்து டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துருக்காங்க சி இது எக்ஸாம்பிள் தான் ஸோ இவ்வளோ கம்மியாக யாரும் பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க சி வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க டி வந்து சென்னை பிக் அமௌண்ட் டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாமே ஈக்குவலாக இருக்கா

வென் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் சேம் நான் அடுத்த எல்லாருமே ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இல்லை எல்லாருமே பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரபா பத்தாயிரூபா டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் எல்லாருமே தௌசண்ட் 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 அந்த மாதிரி கொடுத்தாங்க பட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் இஸ் அன் ஈக்வல் சேம் அமௌண்ட் தான் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க ஆனால் ப்ராஃபிட்ஸ் வந்து வேற வேற இருந்தது ஸோ ப்ராஃபிட் ஷேர் பண்ற அந்த ரேஷியோ வந்து வேற வேறையா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து போக போகிறோம் ஸோ இந்த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்ட்ரெஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிடல் வந்து கொஞ்சம் பெருசாக போகும் ஸோ அதனால் வந்து நான் இதை இந்த இந்த இருந்து பாட்டிலிருந்து அங்கே டு டீச் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஸோ அடுத்தடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்க இந்த கான்செப்ட்க்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இன்கேஸ் கொடுக்கலனா எனக்கு சொல்லுங்க நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஐ திங்க் யூ ஆல் வில் பி கெட்டிங் ரெடி ஃபார் த டெஸ்ட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்மே நான் நடத்தி முடிச்ச உடனே டெஸ்ட் இருக்கும் அண்ட் ஹையர் பர்ச்சேஸில் ஃபியூ கான்செப்ட்ஸ் நடத்திருக்கேன் அதுலேயும் டெஸ்ட் இருக்கும் ஸோ பி கீப்பிங் த டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டை வைக்கிறேன் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அன்சில் எல்லாரும் பாய்